செய்தி உலக நேயர்களுக்கு எனது பரிவான வணக்கம். பண்டிதர் அயோத்திதாசர் தந்தை பெரியாருக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு காரணம், பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் காலத்தாலும் சிந்தனையாலும் செயலாலும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்ததால்தான் அவ்வாறு நான் குறிப்பிட்டேன். எல்லோருக்கும் முன்னோடியாக விளங்கிய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் பர்மாவுக்கு பயணப்பட்டதை நாம் ஏற்கனவே சொன்னோம். பண்டிதர் அயோத்திதாசர் அங்கு சென்று தன் மனைவியோடு சும்மா இருக்கவில்லை, தன் வேலையை செய்து கொண்டு மக்களுக்கு தமிழ் கற்பித்தார். அவர்களையெல்லாம் இன உணர்வு அடிப்படையில் ஒன்று சேர்த்தார். அங்கே தமிழர்கள் எல்லாம் கூலி வேலை செய்கின்றவர்களாகவும் தோட்ட வேலை செய்கின்றவர்களாகவும் மரம் அறுப்போராகவும் விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி வர்க்க அடிப்படையில் அவர்களுக்கு அந்த தொழிலாளர் உணர்வை ஊட்டி அவர்களுக்காக கூலி உயர்வுக்காக பாடுபட்டார். அவர்கள் அங்கு தமிழை மறந்துவிடக்கூடாது, அதன் கலாச்சாரத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தமிழை கற்பித்தார். அவர்களை எல்லாம் சாதி மதம் பார்க்காமல் ஒன்றுபடுத்தினார். அத்தகைய ஒரு உணர்வாளராக புரட்சியாளராகத்தான் வெளிநாடான பர்மாவிலும் பண்டிதர் அயோத்திதாசர் காணப்பட்டார். அந்த நேரத்தில் பொது உடைமை சிந்தனை இல்லாத ஒரு காலம். தொழிலாளர் ஒற்றுமை போராட்டம் என்றாலே பொது உடைமை சிந்தனை நமக்கெல்லாம் வந்துவிடும். அத்தகைய சிந்தனை இல்லாத ஒரு காலம், கார்ல் மார்க்ஸினுடைய பெயரே தெரியாத ஒரு காலத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் பொது உடைமை சிந்தனைக்கு வித்திட்டார் என்றால் நாம் நம்ப வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். அத்தகைய பண்டித அவர்கள் பர்மாவில் தன் மனைவியோடு வாழ்கின்ற போது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும்போதே பார்வை இல்லாமல் பிறந்தது. பிறந்த சில மாதங்களில் அது இறந்துவிட்டது. அவருடைய மனைவி அந்த துக்கத்தின் காரணமாக அங்கே மறைந்துவிட்டார். மேலும் பண்டிதர் அங்கே இருக்க முடியாமல் தமிழ்நாடான நீலகிரிக்கே வந்து சேர்ந்தார். நீலகிரியில் வந்து பார்த்தபோது பண்டிதர் அயோத்திதாசர் இதற்கு முன் காணப்படாத சில சம்பவங்களை கண்டு வெகுண்டு எழுந்தார். இந்துக்கள் எல்லாம் தன் மதத்தாராலேயே பிரிக்கப்பட்டு பேதப்பட்டு ஜாதி கொடுமையால் வறுமைப்பட்டு வாடிக்கொண்டிருந்தார்கள். இதனை கண்ட அயோத்திதாசர் தன்னுடைய சொந்த மதத்தை சீர்திருத்த நினைத்தார். அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு அங்குள்ள பாதிரியார்கள் அவர்களை கிறிஸ்தவத்தில் சேர்த்து அவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தார்கள். இதனை மனிதாபிமான அடிப்படையில் பார்க்காமல் இவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றி கிறிஸ்தவத்தில் சேர்த்து கொள்கிறார்கள் என்று பாதிரியார்களை அந்த காலத்தில் பாரதியார் கூட கண்டித்திருக்கிறார். ஆனாலும் அத்தகைய பாமரதனமாக எண்ணாமல் பண்டிதர் அயோத்திதாசர் இதற்கெல்லாம் இந்து மதமே காரணம், ஆகவே இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்துவிட்டால் இந்து மதமே சிறந்த மதம் என்று நினைத்தார் பண்டிதர் அவர்கள். அதனால் அவர் ஆதிசங்கரின் வழியில் அத்வைதானந்த சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதனை ஏற்படுத்தி இந்து மதத்தில் உள்ள சாதி மத வேற்றுமையால் வருகின்ற அந்த பிரச்சனைகளை களைந்து அதனை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று முனைந்தார். இந்து மதத்தில் உள்ள பற்றின் காரணமாக அவர் இத்தகைய செயல்பாடுகளில் இறங்கிய போது அதே இந்து மதத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் இவரை கண்டித்தார்கள். இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்கிறாரே, அதனை சுத்தம் செய்கிறாரே, அது நல்லதுதானே என்று அவர்கள் எண்ணவில்லை. மாறாக பண்டிதர் அயோத்திதாசரை கண்டித்தார்கள். அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு வினோதமாகப்பட்டது. 1870 தொடங்கிய அத்வைதானந்த சபையால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவருடைய உயிருக்கே ஒரு கட்டத்தில் ஆபத்து வருகின்ற அளவுக்கு சில சம்பவங்களும் நடந்தன. அவருடைய ஆதரவாளர்கள் இந்து மத வெறியர்களால் தாக்கப்பட்டார்கள். இதை உணர்ந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பெற்றோர்கள் இதை கண்டு அச்சப்பட்டார்கள். பண்டிதருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அவர்கள்
கண்கலங்கினார்கள். பண்டிதர் அயோத்திதாசரை மத வெறியின் காரணமாக அவரை வழியில் செல்லுகின்ற போதெல்லாம் வசைப்பாடினார்கள். ஒரு கட்டத்தில் பண்டிதர் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டார், நான் பிரபந்தங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் கிறிஸ்துவ வேத நூலையும் நபிகளின் குரானையும் பல்வேறு தமிழ் இலக்கியங்களையும் படித்துள்ளேன், என்னிடம் வாதிட்டு ஜெயிப்பதற்கு யாரேனும் தயாரா என்று அவர் சவால் விடுத்தார். அதன் பிறகு யாரும் அவரிடம் பேசுவதற்கு பின்வாங்கினார்கள். அந்த அளவுக்கு அவருடைய இந்த மத புரட்சியானது மக்கள் மத்தியில் ஒரு வெறி உணர்வை பகை உணர்வை ஏற்படுத்தியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே பண்டிதர் அயோத்திதாசரின் பெற்றோர்கள் அவருக்கு இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டும் என்று கருதினார்கள். நீலகரியில் இரட்டைமலையார் என்று ஒருவர், அவருடைய பெண்கள் அவருடைய பிள்ளைகள் நீலகரியில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த இரட்டைமலையாருக்கு தனலட்சுமி என்ற ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுக்கு அண்ணனாக சீனிவாசன் என்ற ஒருவரும் இருந்தார்கள். அந்த இரட்டைமலையாருடைய பெண்ணான தனலட்சுமியை பண்டிதருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இங்கே தனலட்சுமியின் அண்ணன் என்று சொல்லப்படும் சீனிவாசன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு வட்டை மேசை மாநாடுகளில் வாதிட்டு சாதி மறுப்பு சமுதாயத்திற்காக பல்வேறு நன்மைகளை செய்த இன்றைக்கு விளம்பரமாக அறியப்படுகிற இரட்டைமலை சீனிவாசன் தான் அவர். அவருடைய தங்கையான தனலட்சுமியைத்தான் பண்டிதர் அயோத்திதாசருக்கு மனம் முடித்தார்கள். பண்டிதர் அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் உறவு முறையில் மாமன் மச்சானாக இருந்தாலும் சமத்துவ கொள்கையில் அவர்கள் எதிரும் புதிருமாக செயல்பட்டார்கள். அவர்களுக்குள் ஒரு சிறு வேறுபாடு தான் வந்து குறுக்கிட்டது. என்னவென்றால், அந்த காலத்தில் சமத்துவ மக்களான சாதி எதிர்ப்பு சமுதாய மக்களை பறையர்கள் என்று மிக கேவலமாக அழைப்பார்கள். பறையர் என்ற அந்த சொல் மறையர் என்ற திரிபினுடைய சொல்லாக இருந்தாலும் அதை சொல்லும்போது மூடப்பழக்கமான மக்கள் மிக தாழ்வாக நினைத்து சொல்லுவதால் அது பிற்காலத்தில் தவறான சொல்லாக காணப்பட்டது. அதுவே இந்த காலத்தில் ஒரு ஜாதியை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த பறையர் என்ற அந்த சொல் அடிப்படையில்தான் இவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. ஒருவர் பறையன் என்றுதான் குறிப்பிட வேண்டும், பறையன் என்று கம்பீரமாக பெருமையாக சொல்ல வேண்டும், அப்போதுதான் ஜாதி ஒழியும் என்ற கொள்கை உள்ளவர். அதற்கு எதிராக பண்டிதர் அயோத்திதாசரோ பறையன் என்ற சொல் இடையில் வந்த புகுத்தப்பட்ட ஒரு தந்திரமான சொல், ஆகவே அதை பயன்படுத்துவது தப்பு, அதை இடையில் வந்தவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தினார்கள், அதையே நாம் பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துள்ளவர். ஆனால் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அந்த பறையன் என்ற சொல்ல வைத்தே ஒரு பத்திரிகையும் நடத்தினார். ஆகவே சாதியை ஒழிப்பதற்கு ஒரு சொல் வேண்டுமென்றார் இரட்டைமலை சீனிவாசன். சாதியை வளர்ப்பதற்கு அதுவே காரணமாகிவிடும் என்று வாதிட்டார் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள்.